ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன் டு 100க்கு 100. கடந்த இரு தினங்களாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலில் போயிட்டுருக்க நியூஸை வந்து உங்களால் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸு. சரி பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது. 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளம், அதாவது அதுலேயும் செய்தி தொலைக்காட்சியை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் கொடூரமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் பாருங்கள், புதிய தலைமுறைன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். புதிய தலைமுறைன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோஸ் வந்துட்டு புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள் அந்த சேனல்லே காணோம். ஏன்னா வந்து அது ஓரியண்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் தான் வருது. தவிர பாருங்கள், கார்டனோ நியூஸ் அப்படிங்கிறது தான் வந்து வந்துட்டுருக்கு. அது கீழே இந்த கார்டனோ நியூஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதை வந்து ஹேக் பண்ணவங்க எவ்வளோ நாளாக இவங்க வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல. பாருங்கள், இந்த கார்டனோ நியூஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க, த வீடியோ இஸ் நோ லாங்கர் அவைலபிள் பிகாஸ் த யூடியூப் அக்கௌண்ட் அசோசியேட் வித் திஸ் வீடியோ ஹஸ் பீன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸ் எந்த ஒரு வீடியோவையும் நம்ம புதிய தலைமுறையிலேருந்து பார்க்க முடியல இந்த சேனல்லேருந்து. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுங்க, ரொம்ப நாளாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாயாவது அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது எவ்வளோ அப்படின்னு தெரியல, சோஷியல் மீடியில் நம்ம போய் பார்த்து தான் தெரியும் யூடியூப் சேனலோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அதாவது வியூவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளத்தை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா யூடியூப் சேனலும் வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.